மிசோரம் அப்படின்னா என்ன? அது ஒரு மாநிலம் தானே. அப்படின்னா ஒரு ஊர்னா ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு ஒரு பெருமை இருக்கும். அந்த வகையில் மிசோரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, மீனா மக்கள், சோனா மலை, ரம்முனா நிலம், மலைகளில் வாழும் மக்களின் நாடு அப்படின்னு அர்த்தமா. எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்கல்ல. அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே மலைகள் தான் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நாலு புறமுமே மலைகள்னா அந்த மலைகளுக்கு நடுவில் தான் மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ கடல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டால், இவங்க குறிஞ்சி நில மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒய்யாரமான ஒரு இடத்துல வாழக்கூடிய நண்பர்கள் இவங்க. குட்டைப்பாவாடை அதிகமாக உடுத்தக்கூடிய பெண்களுடைய வரிசை அப்படிங்கிறது அந்த மாநிலத்தில் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்துக்குமே உடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் அங்கே பூக்கக்கூடிய பூக்களை அந்த பெண்கள் வந்து, நம்ம ஊரில் வந்து எப்படி மல்லிப்பூ அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவில் பாட்டாகவே எழுதப்படுதோ, மதுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மல்லிகை பூக்கு பெருமையாக கொண்டாடப்படுதோ, அதே மாதிரி அங்கேயும் சில பூக்கள் இருக்குது. அங்கேயும் சில அரசியல் வரலாறு இருக்குது. அந்த அரசியல் வரலாறில் பாஜக எப்படி போய் கை வச்சது, அந்த கை வச்சது கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதா, நரேந்திர மோடிக்கு இது அவமானமா இல்லை பெருமையா அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். இப்போது 90% காட்டுப்பகுதி, 10% மட்டும்தான் நிலப்பகுதி. காடுகளும் அழகான மலைகளும் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே தான் இந்த மிசோரம் மக்கள் வாழ்கிறாங்க. மிசோரத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம அண்டை மாநிலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு மாநிலம். இந்த பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மணிப்பூர் பக்கம் பாஜக போக மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மணிப்பூரில் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் அங்கே பாஜக தானே அப்படின்னு கேட்டால், ஆமாம் அங்கே அப்படி தான் இருக்குது, ஆனால் மணிப்பூர் பக்கம் அவங்க போக மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே வச்சு தான் இங்கே அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நகர்த்த முடியும் அப்படிங்கிறத பெரிய அளவில் நம்புகிறாங்க. இதுக்கு தாண்டி மிசோரத்துக்கு பக்கத்தில் தான் வங்கதேசம் இருக்குது, மியான்மர் அப்படிங்கிற நாடு இருக்குது. இந்த மியான்மர் நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் வெளியில் போங்கன்னு மியான்மரில் புதுசாக அரசியல் கட்சிக்கு தலைவராக வந்திருக்கக்கூடிய, அந்த நாட்டுக்கு தலைவராக வரக்கூடிய ஒரு நபர் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தை வெளியில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த மிசோரம் அப்படிங்கிற மாநிலத்தை தாண்டி 712 கிலோமீட்டர் எல்லைப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அப்போது இங்கே யார் ஆட்சி செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுல மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். அந்த வகையில் எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய மிசோரத்தை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மிசோரம் வரைக்கும் பயணப்பட்டு பார்க்கலாம். அதற்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். பழங்குடியின மக்கள், லூசே அப்படிங்கிற மொழி பேசக்கூடியவங்க அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்களுக்கு தெரிஞ்ச மொழியாக இருக்கக்கூடிய இந்த லூசே மொழியை பேசினா தான் அவங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அங்கே போகணும்னா, அரசியல் பிரச்சாரம் பண்ண போகணும்னா லூசே மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த மக்கள் உங்களை மதிப்பாங்க. அதற்கு பிறகு சீனாவினுடைய லா யாலுங் அப்படிங்கிற ஆற்றங்கரையிலிருந்து வந்த மக்கள் தான் இங்கே அதிகமாக குடிபெயர்ந்திருக்காங்க. அப்போது இவங்கள்லாம் வந்தேறிகளா அப்படின்னு கேட்டால், பழங்குடியினர்கள், குக்கி இனத்தை சேர்ந்தவர்கள். மணிப்பூர்லையும் குக்கி இனத்தவர்கள் பழங்குடியின மக்களாக கருதப்படுறாங்கல்ல, அது மாதிரி தான் இவங்களும் இங்கே மிசோரத்தில் வந்து உக்காந்துருக்காங்க. 11 லட்சம் மக்கள் வந்து அங்கே வாழ்கிறாங்க. வெறும் 11 லட்சம் தானா? என்னப்பா சென்னையை விட குறைவான மக்கள் தொகை இருக்காங்களே. சென்னையிலேயே 70 லட்சம் 80 லட்சம் மக்கள் இருப்பாங்க, ஆனால் அந்த மாநிலத்தில் வெறுமனை 11 லட்சம் மக்கள் தான் இருக்காங்களான்னு கேட்டால், ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள 52 பேர் மட்டும்தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஃபைலாக இருக்குது. 2014 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அங்கே 11 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. அதிகமான அளவில் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, 87% கிறிஸ்டின்ஸ். அப்போது பாஜகவுக்கு வாக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து, நம்ம ஊரில் தான் சிறுபான்மையினராக கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, மிசோரத்தில் வந்து பெரும்பான்மையினராக இருக்காங்க கிறிஸ்டின்ஸு. 9% புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ஸ்ரீலங்கன்ஸில் வந்து அதிகமாக புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் புத்த மதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. 3% மட்டும்தான் இந்துக்கள் அங்கே மிசோரம் பகுதியில் இருக்காங்க. 40
சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, ஒரு மக்களவை தொகுதி இருக்குது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஒரு மக்களவை தொகுதியை குறி வச்சு பாஜக நடத்தக்கூடிய அரசியல்ங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய வேளாண்மையும் சுற்றுலாவும் ரொம்ப மக்களை வசீகரிக்கக்கூடியது. டூர் போகணுன்னா ஆசைப்படக்கூடிய நபர்கள் மிசோரத்துக்கு சூப்பராக போயிட்டு வரலாம். ரொம்ப அமைதியான ஒரு இடம். நெல் கூடை, இப்படி நம்ம தஞ்சாவூர் இருக்கோ அதே மாதிரி மிசோரத்தை நெல் கூடை அப்படிங்கிறாங்க. நெல் வாடை அடிச்சுக்கிட்டே இருக்குமா இங்கே? எப்படி நெல் வாடை? தமிழில் ஒரு வார்த்தை இருக்கும், நெடு நெல் வாடை அப்படிங்கிற ஒரு இலக்கியம் கூட இருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் போய் தான் நம்முடைய இலக்கியவாதிகள் இந்த நெடுநெல் வாடை அப்படிங்கிற வார்த்தையே எழுதியிருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொரு புறம் என்னென்னா, 1890 ஐசோல் அப்படிங்கிற ஒரு அழகிய நகரத்தை உருவாக்குறாங்க அந்த மக்கள். அந்த நகரம் எங்கே போய் உட்கார வைக்குது அப்படின்னா, 1132 உயரத்தில் மலை சிகரத்தில் போய் அந்த அழகிய நகரத்தை வடிவமைக்கிறாங்க. அந்த நகரத்துக்குள்ளே எல்லாமே கிடைக்குது. எப்படி வந்து ஒரு நம்ம பார்க்காத ஒரு புதிய ஒரு நகரமாக, நீங்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரியான நகரத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் எப்படி வந்து அழகாக கட்டமைப்புகள்லாம் வந்து சூப்பராக வந்து ஒரு வீட்டில் குப்பை கொட்டினா அது கரெக்டாக போய் குப்பைத்தொட்டியிலேயே போய் உழுகிற அளவுக்கு வந்து காத்தடிச்சாலே குப்பைத்தொட்டிக்கு போயிருப்போம். அது மாதிரியான டிசைன்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப அழகாக இந்த நகரத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிக மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த மிசோரம் மாநிலம் கருதப்படுது. ஹார்ன் ஒலிகள்லாம் அங்கே எழுப்ப முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக கூட இருந்துட்டு போங்க, முதல்வருடைய வாகனமே அங்கே வந்தால் கூட அங்கே ஹார்ன் சத்தம் வந்து ஒலிக்காது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரொம்ப தடை விதிச்சிருக்காங்க. 2009 பிறகு 645 வகையான பறவை இனங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. செம்மலை. அப்போது அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பறவை இனங்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே மிசோரத்தில் செய்கிறாங்க. பூக்கள், ஆர்கிட் வகை பூ, அரிய பூ அப்படிங்கிறாங்க. இங்கே நம்ம சொல்லியிருந்த நல்ல மல்லிகை பூ அப்படின்னு, அதே மாதிரி அங்கே வந்து ஆர்கிட் வகை பூ வச்சுருக்காங்க. அதே மாதிரி மூங்கில் நடனம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். மூங்கிலை வச்சு எப்படி நம்ம குஜராத்தில் ரெண்டு கட்டையை வச்சு தட்டி தட்டி விளாடுறாங்களோ அதே மாதிரி அங்கே மூங்கிலை வச்சு விளாடக்கூடிய பெண்கள் அதீதமான அளவில் இருக்காங்க. 2157 உயரத்தில் இன்னொரு புனிதமான ஒரு மலை சிகரம் ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக போவாங்க, மற்றவங்க போகிறதுக்கு யோசிப்பாங்க. தடைகள் சில விஷயங்களில் இருக்குது. டம்தில் ஏரி அப்படின்னு, அந்த ஏரியினுடைய அழகை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியம். ஒரு எப்படி சொல்கிறது, ரோட்டில் போகும்போது ஒரு பெண் வராங்க அப்படின்னா அது ஆண்கள் வந்து எப்படி வந்து அந்த பெண்களை வந்து ரசிப்பாங்களோ அது மாதிரி அதை ஒரு கவிஞர் உருவகப்படுத்துகிறாரு. அந்த ஏரியை பார்க்காம ஒருத்தர் அந்த இடத்த கடந்து போக முடியாது. அந்த அருவி உள்ளக்கூடிய சத்தத்தை கேட்காம நடந்து போக முடியாது. எப்படி வந்து அந்த ரிதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பெண்ணை வந்து நதியோடு ஒப்பிட்டு பேசுவாங்களோ அது மாதிரி இந்த டம்தில் அப்படிங்கிற ஏரியை வர்ணிக்காத கவிஞர்களே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த ஏரியினுடைய அழகு அப்படிங்கிறது ஒய்யாரமானது. 1895 பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள மிசோரம் வருது. 1972 யூனியன் பிரதேசம், எப்படி நம்ம பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக அங்கீகரிக்கப்படுது. 1987 பெரிய பெரிய போராட்டங்களுக்கு பிறகு தனி மாநில அந்தஸ்துங்கிறது மிசோரத்துக்கு கிடைக்கிது. சுங்கா அப்படிங்கிறவர் தான் அதனுடைய முதலமைச்சர், ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் சுங்கா அப்படிங்கிற நபர். அதற்கு பிறகு 11 மாவட்டம் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது, 40 சட்டமன்ற தொகுதிகள். லால்தன் ஹாவ்லா அப்படிங்கிற அந்த காங்கிரஸ் அவர் தான் வந்து 5 முறை முதல்வராக இருக்கார். 21 ஆண்டுகள் ஆட்சி பண்ணக்கூடிய சோழம் தங்கா அப்படிங்கிற ஒரு நபர் இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம மிசோரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு நபர் அங்கே வாழ்கிறார். செத்து போயிட்டார் இப்போது, அவருக்கு 76 வயது இருக்கும்போது இறந்து போனார். அப்படி என்ன அவர் சாதனை படைச்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, 39 மனைவி, 94 குழந்தையா, 33 பேர குழந்தைகள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனுஷன் செத்து போயிருக்கார். நம்மளால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் தொகை பெருக்கத்தை மட்டும்தான், தன்னுடைய இனத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் பெருமையுமா அவர் விட்டுட்டு போனது தன்னுடைய வாரிசுகளை தான் அப்படின்னு சொல்லி கின்னஸ் வந்து அவரை பாராட்டுது.
சோரம் தங்கா, இவரை ஏன் மக்கள் வந்து ஒரு புறம் பாராட்டுறாங்க, ஒரு புறம் பெருமையாக நினைக்கிறாங்க, இன்னொரு புறம் கழுவி காரி துப்புறாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் மிசோ தேசிய முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருந்துட்டு பாஜகவோட கூட்டணி வச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். மக்களுக்கு சில விஷயங்கள் என்னென்னா, நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு நபராகிய நீங்கள் அடுத்ததாக யாரோட நீங்கள் கூட்டணி வைக்க போகிறீங்கிறதையும் முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. அதுவும் இப்போ நம்ம தமிழ்நாடு மாதிரியான 10 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் மக்கள் வந்து டைரெக்டாக முதல்வரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்காது. ஆனால் அந்த மாநிலத்தை பொறுத்தளவில் மக்களுக்கு நேரடியாகவே தொடர்புடைய நபராக தான் இந்த சோரம் தங்கா இருக்கார். அவரை இந்த இடப்பட்ட காலங்களில் மக்கள் வந்து நீங்கள் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் தனியாக நின்று தான் முதல்ல வந்து தேர்தலை சந்திக்கிறீங்க, இப்போது பாஜகவோட கூட்டணி வச்சு இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் அங்கே மறுபடியும் இப்போது தேர்தல் வரப்போது ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் உதிர்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, பிரதமர் நரேந்திர மோடி வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண வேண்டாம், அவர் பிரச்சாரம் பண்ணினார் அப்படின்னா நாங்கள் தோற்று போய் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். எப்படி இந்தியாவினுடைய பிரதமர் இந்தியாவினுடைய மாநிலத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய மிசோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார்னா ஆளக்கூடிய ஆட்சிங்கிறது கவிழ்ந்து போயிடும் சொல்லி பயப்படுது மிசோ தேசிய முன்னணி. ஆனால் மிசோ தேசிய முன்னணி பாஜகவோட தான் கூட்டணி வச்சிருக்கு. கூட்டணியில் அங்கமகிக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த ஒரு பிரதமர் இந்த மாநிலத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு மாநில அரசு. இது உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிரதமரை வந்து எப்படி வந்து வர வேணான்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லலாம், அதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இருந்தாலும் வந்து பாவம் இல்லையா நரேந்திர மோடி, எதனால் வந்து வேண்டான்னு சொல்கிறார், தப்பு இல்லையா, வந்தால் தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறதுங்கிறது இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் இதை நம்ம வன்மையாக கண்டிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவினுடைய அடையாளம். அவர் வந்து இப்போ கர்நாடகாவுக்கெல்லாம் போய் அவர் பிரச்சாரம் பண்ணார், ஆனால் பாஜக தோற்று போச்சு. இருந்தாலும் வந்து அதீதமான தொகுதிகளை வந்து கைப்பற்றுச்சுல, காங்கிரஸுக்கு இடையான ஒரு எதிர்கட்சிங்கிறத கைப்பற்றுச்சு. அப்போ அந்த வாய்ப்பு கூட கர்நாடகா கொடுத்த வாய்ப்பு ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, பிரச்சாரம் பண்ணுறது கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறது மிசோ தேசிய முன்னணி செய்கிறது சரியான ஒரு விஷயமாக படவில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறது பிரசாத் சிக்னேச்சர். 1961 பிறகு மாநில அதிகாரத்திற்காக போராட்டம் நடத்திய அவர்கள் இன்று தன்னுடைய மாநில அரசை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக பாஜகங்கிற கட்சி இங்கே பிரச்சாரத்துக்கு வராதிங்க, இங்கே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய உங்கள் இஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் தான் இங்கே பெரும்பான்மையாக இருக்காங்க, அதனால் நீங்கள் வந்துடாதீங்க இங்கே அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போக இருந்த பிளானுங்கிறது கேன்சல் ஆயிருக்கு. ஸோ பிரதமரையே வரவேண்டாம் என்று சொல்லிய ஒரு மாநிலத்தில் அங்கு பாஜகவினுடைய ஆட்சி மலருமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நவம்பர் 7 அங்கே சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்குது. அதே நேரத்தில் அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலும் வர இருக்கு, ஒரு மக்களவை தொகுதி. இப்போ நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வராதிங்க அப்படிங்கிறது தான் மிசோ தேசிய முன்னணி பிரதமர் அலுவலகத்திற்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. அதை பிரதமர் அலுவலகமும் ஏற்றுக்கிட்டு மிசோரத்துக்கு போகிறத கேன்சல் பண்ணிடுச்சு. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. இதைத்தான் மிசோ தேசிய முன்னணி சொல்கிறாங்க. இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு விளையாட்டு இருக்குது, அந்த விளையாட்டுக்குள்ளே தான் மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த மக்கள் தங்களுடைய வாக்கை யாருக்கு செலுத்த போகிறாங்கங்கிறது நவம்பர் 7 தெரிந்துவிடும். மிசோரத்தை பற்றி நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த வீடியோ நிச்சயமாக இருந்திருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.